இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கும் அதாவது வேலண்டைன்ஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்னது லவ் தான். ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் தான எடுத்தவனே கிஸ் அதெல்லாம் எதுக்கு? எங்க பார்த்தாலும் அதான் அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோவம் வருமா? 2K கிட்ஸோட லவ்வுக்கும் 90s கிட்ஸோட லவ்வுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2K கிட்ஸ்ல வந்து 2 வருஷத்தை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ 2 நாள் பேசி அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுவாங்க. நாங்க மட்டும் தான் இந்த உலகத்துல சிங்கிளா இருக்கோம். இல்லையே நான் எல்லாரும் சிங்கிளா தானே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும். நான் சத்தியமா நான் எல்லாரும் யார பார்த்தாலும் சிங்கிள் தான சொல்றாங்க. 90s லவ் அதெல்லாம் ரொம்ப ட்ரூவான லவ். பசங்க வெயிட் பண்ணி பொண்ணுங்களுக்காக. ஹாய், உங்க பேர்? என் பேர் மஹீஷா. தீபிகா. இன்னைக்கு லவர்ஸ் டே February 14. சோ இந்த நாள்ல தான் வைக்கணும் அப்படின ஏதாவது கட்டாயம் இருக்கா லவர்ஸ் டே அப்படிங்க? அப்படிலாம் இல்ல. மேபி அப்புறம் அந்த டேஸ் வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஏதாச்சும் மேபி இருக்கும், ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. ஏதாவது காரணம் இருக்கு அதுக்கு பின்னாடி இந்த டே வந்ததுக்கு. நமக்கு பிடிச்ச நாள்ல வச்சிரலாம்ல. அப்படிலாம் இல்ல. பிடிச்ச நாள்ல வைக்க கூடாதுன்றீங்க. ரீசன் இருக்கும் அந்த டைம்ல. சோ அந்த டைம்ல ஏதாவது ரோமியோ ஜூலியட் லவ் பண்ண டேவா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, ஓகேவா? உண்மையான லவ் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல அதாவது இந்த காலத்தில் இருக்குன்னு நம்புறீங்களா? 100% கிடையாது. 100% கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அப்படி எனக்கு தெரிஞ்சது இல்லை. எங்களோட கண் பார்வையில் நாங்கள் பார்த்தது இல்லைப்பா. எங்கள் கண் பார்வைக்கு அந்த பக்கம் ஏதாவது இருக்கலாம் அப்படி தானே சொல்லுறீங்க? 90s லவ் அதெல்லாம் ரொம்ப ட்ரூவான லவ். பசங்க வெயிட் பண்ணி பொண்ணுங்களுக்காக அதெல்லாம் ஒரு மொமெண்டா. இப்போ வந்துட்டு பசங்க சிம் கார்டு மாத்திர மாதிரி பொண்ணுங்கள சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணுங்க வந்து ஒழுங்குன்றீங்க. பொண்ணுங்க ஒழுங்கு நான் சொல்ல மாட்டேன். பொண்ணுங்களா அப்படி ஒன்னு ரெண்டு இருக்காங்க. அவங்களே சிம் கார்டு மாதிரி மாத்திக்கறாங்க அப்படினா சொல்லலாம். அப்படினே சொல்லலாம். இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கும் அதாவது வேலண்டைன்ஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்னது லவ் தான். அத உலகத்துல இருக்க எல்லாரும் லவ் தானா? இப்போ நமக்கும் அதுக்கும் தமிழ்நாடுன்னு தமிழ்நாடுனா நம்ம எல்லாரும் சிங்கிளா தான் இருக்கணும் அப்படி சொல்லலை. அதாவது வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரி பேஸ் பண்ணதே கிடையாது. அதை ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு கேட்குறேன். நமக்கெல்லாம் வந்து நியூ இயர் பார்த்திங்கன்னா ஜனவரி 1 கொண்டாடுறாங்க உலகத்துக்கே. அது ஏன்னா இங்கிலீஷ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால. ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூ இயர் இருக்குது. சித்திரை 1 கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி சிங்கிள்ஸ் டே இருக்கே 15. நான் சிங்கிள்ஸ்க்கு சொல்லலை. இப்போது லவ்வர்ஸ்க்குன்னு ஒரு டே வேலண்டைன்ஸ்னு ஏதோ ஒரு கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணுறதை நம்ம ஏன் இந்த கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணணும்னு கேட்குறேன். நீங்கள் வேறு யாராச்சும் அறிவாளிக்கிட்ட போய் கேளுங்க. நான் அவ்வளோ அறிவாளிக்கிட்ட தெரியல அதை பற்றிலாம் யோசிக்க டைம் இல்லை பாஸ். சிங்கிள்ஸ் ஓகே. அதே மாதிரி இப்போ லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து கமர்ஷியலைஸ்ட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் எப்படின்னா க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் அன்றைக்கி போய் பார்த்தா நார்மலாக 15 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிறது 150 ரூபா 200 ரூபான்னு வாங்க. ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிங்கிளாக தான் இருக்காங்க. அப்படியா? அந்த பக்கம் போனால் தானே தெரியும். நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் சிங்கிளாக இருக்கோம். இல்லையே நான் எல்லாருமே சிங்கிளாக தானே இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க உருட்டு. நான் சத்தியமாக நான் எல்லாருமே யாரை பார்த்தாலும் சிங்கிள் தானே சொல்கிறாங்க. யாரை பார்த்தாலும் சிங்கிள்னு சொல்றாங்க. அப்ப லவர்ஸ் டே கூட்டமா இருக்கவங்கலாம் யாரு? இன்ஸ்டாகிராம் பயோ போய் பாருங்க, எல்லா சிங்கிள் சிங்கிள்னு வச்சிருக்காங்க. நான் கூட தான் நான் மேரிட். நான் போய் இன்ஸ்டாகிராம் பயோ போய் சிங்கிள்னு வைப்பேன். இல்ல நான் எல்லாரும் சிங்கிளா தான. பசங்கள பார்த்தா பசங்களோட சுத்திட்டு எப்போ நான் லவர்ஸ் டே பார்த்து பல வருஷம் ஆகுதுனா. பல வருஷம் ஆச்சா? பீச்ல கூட லவர்ஸ் யாரையுமே பார்த்தது இல்ல. இவங்க எந்த பீச்சுக்கு நீங்க எந்த பீச்சுக்கு போறீங்க? எங்க ஓடுறீங்க? எந்த பீச்சுக்கு போறீங்க சொல்லுங்க நானும் போய் பார்க்கறேன். லவ்வர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க? அட்வைஸ்னா கொஞ்சம் பார்த்து லவ் பண்ணுங்க. ஒரு இதுல போய் எப்படி சொல்றது திடீர்னு வர மாட்டீங்க கேமரா பார்த்தேன். சரி பரவாயில்லை. உங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். எனக்கு வர அவங்க லவ் பண்றாங்களா புடிங்க அவங்க வீட்ல போட்டு கொடுங்க. நான் சொல்லுவேன் ஒரு அட்வைஸ் என்ன சொல்றது. அவனும் உஷாரா இருக்கணும். பசங்களும் ஹியூமன் தானே, பொண்ணுங்களும் ஹியூமன் தான். பசங்க ட்ரூவா இருங்க. ஹோப் கொடுத்து விட்டுட்டு போய்டாதீங்க. ஹோப் கொடுத்து விட்டுட்டு போய்டாதீங்க. எப்படி சொல்றது ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ்ல அந்த ஸ்பேஸ்க்குள்ள என்னென்னமோ நடக்குது. அதான் அது வேண்டாம்ங்கறேன். எதுக்கு அது அந்த மாதிரி ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் தான எடுத்தவனே கிஸ் அதெல்லாம் எதுக்கு? எங்க பார்த்தாலும் அதான் அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வராது. புரியுது அந்த வயசு அப்படி பாவமா இருக்குமா? இல்ல பாவமாலாம் இருக்காது. அந்த வயசு அப்படி. நானும் அந்த வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ அந்த வயசுல வந்து அப்படி தோணும் கிஸ் பண்ணலாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட சொல்றீங்க. அவாய்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் மனசார கொஞ்சம் பேசிக்கங்க. எப்படினாலும் அது ஃபியூச்சர்ல எல்லாம் நடக்க தான் போகுது. சரி ஓகே. 2K கிட்ஸோட லவ்வுக்கும் 90s கிட்ஸோட லவ்வுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2K கிட்ஸ்ல வந்து 2 வருஷத்தை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ 2 நாள் பேசி அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுவாங்க. ஓ 90s கிட்ஸ்னா ஒரு 2 வருஷமா லவ் பண்ணுவாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. 2K கிட்ஸ் வந்து 2 நாள் ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு வாரத்துல கல்யாணம் அந்த கேப்ல குழந்தை அந்த ஒரு வருஷத்துல சைடுவாங்க. டிவர்ஸ்ல ஆக மாட்டாங்க. அந்த ஒரு வருஷத்துல அவங்க சொல்றது தான் நிஜம். நான் எத்தனை பேர் பார்த்திருக்கேன் தெரியுமா? டிவர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எல்லாம் எடுத்து ஒரு வருஷம் கூட இல்ல 1.5 மாசம் 2 மாசம் டிவர்ஸ்ன்றாங்களே. புரியுது புரியுது. அப்படிதான் இருக்கு 2K கிட்ஸ். சோ அவங்க ஒரு 2K கிட்ஸ்ன்றதனால கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்றாங்க. என்ன நம்மளே தாக்குறாங்க அப்படினு சொல்லிட்டு 2K கிட்ல நான் early 2K கிட்ட இதுக்கு எனக்கு சம்பந்தம் அதுக்கு எல்லாரும் நாங்க அப்படி சொல்லிட மாட்டோம். ஒரு சில பேர் அப்படியே இருக்காங்க. அது எப்படிங்க எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த பொண்ணுங்களா வந்து தேடி போய் இந்த பொறுக்கி பசங்க அவங்க ரக்கட் பாய்ஸ் அந்த மாதிரி போய் உழுறாங்களே அது எப்படி? இப்போ வந்து நார்மலா நல்ல பசங்க வந்துட்டு அதுக்குள்ள டைம் இல்ல. அவங்க வீடு வேலையை பார்க்கணும். அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பசங்க சும்மா சீன் போட்டு நான் நல்லா நான் எப்படி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நான் வந்து உன்னை நல்லா பார்த்து அந்த மாதிரி நம்மளை நம்ப வச்சு நம்ம அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. அதனால தான் பொண்ணுங்க அந்த மாதிரி பசங்களாம் போய் நல்ல பசங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல பையன் வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வீட்டில் இருக்கும் அவங்க அப்பா சொல்கிறது கேட்பான். அவங்க அப்பா கூட போவான். இல்லை அவங்க அப்பா கூட போனால் எப்படில ஒரு பொண்ணை போயிட்டு பின்னாடி போய் பேச முடியும்? அதுக்கடுத்து அவங்க வீடை ப்ராப்ளம் பார்க்கணும். நல்ல பையன் அதெல்லாம் டைம் இருக்காது அவங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி பசங்க அப்படி கிடையாது. நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நான் வந்துட்டு உன்னை நல்லா பாத்துப்பேன் நான் கேர் பண்ணுவேன். தெருல விட்டு போய்டுவாங்களே. ஆமா ஆனா அது ஸ்டார்டிங்ல அப்படி தெரியாது. நமக்கு நல்லா கேரிங்கா இருக்கான் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம போய் பேசுவோம். அப்புறம் அவன் வேலையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. பசங்களை மட்டும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பொண்ணுங்களா அப்படி இருக்காங்க. ரெண்டு சைடுமே தான் பொண்ணுங்களா இந்த மாதிரி ஏமாத்தி இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எல்லாம் ஒரு அட்வைஸ் இனிமே ஏமாத்தாதீங்கன்னா என்ன சொல்வீங்க? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எதுக்குங்க ஒழுங்கா நடந்து போடுங்க. தேவையில்லாத வேலை. ஓகே பீட்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். Pizza. हाँ. Pizza pizza. Okay. Channel name सुन ले. Pizza. इल्ला अदा channel. हाँ channel name है ना दो. Pizza channel है subscribe पढ़ेंगे comment पढ़ेंगे share पढ़ेंगे मरकाम like पढ़ेंगे pizza पारेंगे peaceful आएंगे.